ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கேஷுவல் ஷா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸ்வீட்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வந்து காஜு கட்லுன்னு வாங்கி சாப்பிட்ருப்போம். எல்லாருக்கும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா முந்திரி கேக் அப்படின்னு சொல்லலாம். பேக்கரியில் வந்து இந்த சில்வர் கோட்டிங் கொடுத்து அந்த ஸ்வீட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, மில்க் ஸ்வீட்டோடு சேர்த்து. அந்த முந்திரி கேக் காஜு கோட்லுன்னு சொல்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே வீட்லேயே செஞ்சிடலாம். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தான் அதுக்கு தேவை. பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸே ஒரு மூணு தான் மூணு நாலு தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அது இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க, இன்க்ரீடியன்ஸ் என்னென்னாலும் எந்தெந்த அளவில் எடுக்கணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்னா, பச்சை நிலக்கடலை பருப்பு, வறுக்காத பச்சை நிலக்கடலை பருப்பு, முந்திரி பருப்பு ஒரு 15, இதில் வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் சீனி ஒரு கப்பு. இது எல்லாமே எதில் அளந்துருக்குன்னா இந்த கப்பில். இந்த கப்பு அளவு ஒரு கப்பு பச்சை நிலக்கடலை எடுத்தீங்கன்னா அதே கப்பு அளவு தான் உங்களுக்கு முக்கால் கப்பு சீனி எடுத்திருக்கும். அதாவது ஒரு கப்பு பச்சை நிலக்கடலை பருப்புக்கு முக்கால் கப்பு சீனி எடுத்திருக்கோம். இங்கே 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கோம். இங்கே ஏலக்காய் தேவையான அளவு லைட்டாக அப்படி எடுத்திருக்கோம். இது வந்து நீங்கள் பச்சை நிலக்கடலை பருப்பு யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். வறுத்தது வந்து வீட்டில் நம்ம இப்போ வறுக்க போகிறோம், ஆனால் நம்ம ரொம்ப வறுக்க மாட்டோம். வறுத்த கடலை வாங்குற மாதிரி ரொம்ப வறுக்க மாட்டோம், லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துருவோம். ஸோ நீங்கள் பச்சை நிலக்கடலை வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவோம். ரொம்ப கொஞ்சமாக போதும். இது எதுக்குன்னா, நம்ம அந்த பச்சை நிலக்கடலை பருப்பை லைட்டாக வறுக்கிறதுக்கு தான் இந்த எண்ணெய். நம்ம எதுக்கு இதை பருக்குறோம்னா, அந்த தோல் தனியாக வர்றதுக்கு தான் வறுக்கிறோம். தோல் தனியாக வர்ற அளவுக்கு லைட்டாக ஒரே ஒரு நிமிஷம்தான். ஒரு நிமிஷத்துக்கும் நீங்கள் கம்மியாக வறுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பிச்சா தோல் ஈஸியாக வந்துருச்சு. ஸோ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுருவோம். நம்ம லைட்டாக வறுத்து எடுத்தாச்சு. நீங்கள் லைட்டாக தான் வறுக்கணும், இல்லைன்னா இந்த காஜு கட்லோட கலர் வந்து உங்களுக்கு ப்ரௌனிஷாக மாறிடும். நீங்கள் வந்து சீனி தான் சேர்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, கருப்பட்டி சேர்க்கலாம். ஆனால் கருப்பட்டி சேர்த்தா அதோட கலரில் அந்த காஜு கட்லு வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வச்சிருக்க சுகரை வச்சு சுகர் ஸ்க்ரப் ரெடி பண்ண போகிறோம். அதாவது சக்கரை பாக்கு, முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கட்டியான பாகு காய்ச்ச போகிறோம். ஒரு கம்பி பதம் அளவுக்கு நீங்கள் டக்குன்னு தண்ணி ஊற்றிக்கிட்டே கிண்டிருங்க, இல்லைன்னா அந்த பாருங்க அடியில் ஒட்டிக்கும். நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே அதை கிண்ட மறந்துட்டோம். இப்போது அங்கே பாகு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம அதாவது நிலக்கடலை பருப்பு லைட்டாக வறுத்தோம்ல, அதை தோலை உரித்து எடுத்தாச்சு. அதையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நிலக்கடலை பருப்பு எப்படி வெள்ளையாக இருக்குன்ட்டு அந்த மாதிரி இருக்கணும்.
எங்கேயும் கருகிடக்கூடாது, அப்புறம் காஜு கட்லு டேஸ்ட்டும் மாறிடும், நரமும் மாறிடும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். போ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நைஸாக அரைப்பட்டிருக்கோம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நம்மளுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. நல்லா நைஸாக அதுலேயே இருக்க ஒரு பிசுபிசுப்பு இருக்கும், அது மட்டும். இப்போ நம்மளோட பாகை வந்து ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம காய்ச்சிட்டு இருக்கோம். பாருங்க நல்லா கொதிச்சு வருது. இப்ப நம்ம பாகு வந்து பாருங்க ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த முந்திரி நிலக்கடலை கலவைய இதுல சேர்த்துடலாம். இப்போ நம்ம அடுத்ததா ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். அதுல உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வந்து நெய் போட்டுக்கோங்க, நெய்யோட வாசனை பிடிக்கும்னா, இல்லைன்னா போட வேண்டாம். நாங்கள் நெய் போட்டு செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு இதில் தான். நம்மளோட காஜு கட்லும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு பிளேட்டில் நெய் அல்லது பட்டர் தடவிட்டு அதில் நம்ம செஞ்ச காஜு கட்லுவை இப்படி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். கொஞ்சம் கரண்டியில் நெய் தடவிட்டு இப்படி ஒத்தி விடுங்க, நல்லா ஃப்ளாட் ஆயிரும். உங்களுக்கு கரண்டிலையும் ஒட்டாம இருக்கும். காஜு கட்லுவை நம்மளுக்கு தேவையான ஷேப்ல நம்ம வெட்டிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் ஷேப் பாருங்க, நம்ம காஜு கட்லு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்க நம்மளோட காஜு கட்லு நல்லா கட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்மளோட காஜு கட்லு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இறக்கி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு உடனே பண்ணிடுங்க, இல்லைன்னா ரொம்ப இறுகிற. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும் என்ன ரெசிபீஸ்லாம் வேணுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.